ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா எக்ஸைஸ் 1.6 ஃபோர்த் சம் பார்க்க போகிறோம். ஸோ ஃபோர்த் கொஸ்டின் ரேங்க் மெத்தட் யூஸ் பண்ணிருக்கீங்க. ஸோ இந்த கொஸ்டின்லேருந்து ரேங்க் மெத்தட் யூஸ் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நான் ரேங்க் மெத்தட் யூஸ் பண்ண போகிறேன். 2 - 1 - 1, நெக்ஸ்ட் நான் ரிப்போ 6 - 3 - 3, நெக்ஸ்ட்டு 4 - 2 - 2. ஓகே, ஸோ ஃபஸ்ட் மேட்ரிக்ஸ் ஸ்டேட்மெண்ட்டு. நெக்ஸ்ட் அன்னவுன்ஸ், அன்னவுன்ஸ்னா இருக்குது எக்ஸ், ஒய், இசட். ஸோ நம்பர் ஆஃப் அனௌன்ஸ் நம்மளுக்கு என்ன இருக்குன்னா 3 இருக்குது. ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு பி மேட்ரிக்ஸ் 2 - 6 - 4. ஓகேங்களா. ஸோ இது வந்து நான் ஏபி மேட்ரிக்ஸ். ஸோ ஏஏஎக்ஸ் ஈக்குவல் பி. நெக்ஸ்ட் ஏபி மேட்ரிக்ஸ் நான் ரைட் பண்ண அப்படின்னு பார்க்கும்போது அக்மெண்டட் மேட்ரிக்ஸ். ஸோ 2 - 1 - 1 - 2. நெக்ஸ்ட் வரும் 6 - 3 - 3 - 6. நெக்ஸ்ட் 4 - 2 - 2 - 4. ஓகேங்களா. நெக்ஸ்ட் நம்மளுக்கு என்ன இருக்குது அப்படின்னு பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு 2, 4, 6, 4 இருக்குது. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ 1 வந்து நம்மளுக்கு வேணும். ஸோ 1 வரணும் நம்ம சேஞ்ச் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பாருங்கள், ஆர் மைனஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பாருங்கள். நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம் அப்படின்னு பாருங்கள், ஸோ 2 இருக்குது, இங்கே 6 இருக்குது. ஸோ நம்மளுடைய ஃபஸ்ட்டு ஆர் 2 என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆர் 2 மைனஸ் இங்கே என்ன வரும் 6, அப்போ 3 டைம்ஸ் ஆஃப் ஆர் 1. நெக்ஸ்ட் ஆர் 3 என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆர் 3 ஓகேங்களா. ஸோ ஆர் 3 மைனஸ் 2 - 2 - 4, அப்போ 2 - 1. ஓகேங்களா. ஸோ இது பண்ண நம்மளுடைய ஆன்சர் என்னவாக வரும் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன ரைட் பண்ணோம், ஆர் 2. ஸோ ஆர் 2 என்ன இருக்குது, 6 - 3 - 3 - 6. ஸோ இது என்ன பண்ணோம், 3 டைம்ஸ் ஆஃப் ஆர் 1, அப்போ 6 - 3 - 3 - 2 - 6. ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணுவோம், மைனஸ் மைனஸ் ப்ளஸ் மைனஸ் மைனஸ். ஸோ ஆன்சர் 0 - 0 - 0. ஸோ ஃபஸ்ட்டு ஆர் 2 1 - 1 - 1 - 2. நெக்ஸ்ட் 0 - 0 - 0. நெக்ஸ்ட் என்ன பண்ணுவோம், 4. நெக்ஸ்ட்டு ஆர் 3 எடுத்துக்கலாம். ஸோ ஆர் 3 என்ன இருக்கா, 4 - 2 - 2 - 4 இருக்கு. நெக்ஸ்ட் 2 டேபிளால் மல்டிப்ளை பண்ணால் 4 - 2 - 2 - 4. ஸோ அண்ட் மைனஸ் பண்ணால் மைனஸ் ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ் மைனஸ். ஓகேங்களா. ஸோ 0 - 0 - 0. ஸோ ஆன்சர் வரும் 0 - 0 - 0. ஸோ ரேங்க் ஆஃப் ஏபி எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2. சாரி, ரேங்க் ஆஃப் ஏபி 1, 2, 1 தான் இருக்குது. ஓகேங்களா. ஸோ அப்போ ரேங்க் ஆஃப் ஏ மட்டும் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்பயும் நம்மளுக்கு 2 ரோஸ் என்ன 0 வந்துருச்சு. அப்போ ரேங்க் ஆஃப் ஏக்கு என்ன தான் இருக்குது, 1 தான் இருக்குது. ஓகேங்களா. ஸோ தேர்ஃபோர் rank of A equal rank of AB greater than unknowns. Okay, so unknowns எப்படினா 3 இருக்கு. Okay, so 2 = 2 = 3. So therefore infinitely many solution, infinitely many solution. So நம்மளுக்கு என்ன இருக்கும், ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் மட்டும் எடுத்துக்கலாம். 2x - y + z = 2. ஓகே, தேர்ஃபோர் இங்கே லெட் இசட் ஈக்குவல்டி 2 எடுத்துடா. ஸோ 1, 2 பிளாங்க்ஸ் டு ரியல் நம்பர். ஓகேங்களா. தேர்ஃபோர் எக்ஸோட வேல்யூ ஃபைண்ட் பண்ண என்ன பண்ணோம், 2x - t2 + t1 = 2. தேர்ஃபோர் 2x = 2 + t2 - t1, then x = 2 + t2 - t1 / 2 is the x value. So blanks to r. ஓகேங்களா. ஸோ இது இஸ் எக்ஸ், ஒய் அண்ட் தென் இசட். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்துச்சு, இந்த சம்மில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸ் மூலமாக தெரிவிங்க. உங்களுக்கு குறைகள் ஏதாவது இருந்தாலும், ஸோ வாய்ஸ் சரியாக கேட்கல, கரெக்டாக வியூ ஆகலை அப்படின்னு சொல்லியிருந்தாலும் உங்களுடைய கமெண்ட்ஸ் மூலமாக தெரிவிங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். முக்கியமாக உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தொடர்ந்து சேனலை பார்க்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.